எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் அதை தூண்டக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அவைகள் எவை எவை அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதில் பெரும்பாலான சோஷியல் மீடியாஸில் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாக்கள்லாம் இத்தனை வியூஸ் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் எத்தனை வருது, லைக்ஸ் எத்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே மனிதர்களுடைய மனம் எப்படின்னா பாராட்டுக்கு மயங்குகிற மனம். வீட்டிலையோ இல்லைன்னா நபர்கள்லையோ பாராட்டு கிடைக்காத பலர் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவர்களுடைய சின்னதோ பெரியதோ டேலண்ட்ஸை, அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு ஃபோட்டோஸை, வேறு ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலு பேரோட ரெகக்னேஷன், ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி வந்து செயல்படுது. நிறைய பேர் ஏன் இந்த சோஷியல் மீடியாவை அதிகமாக லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அடிக்கடி புள்ளி விவரம் இப்படி தெரிவிக்கிறது. ஒரு நாளையில் கிட்டத்தட்ட 63 தடவைகள் என்ன பண்ணுறாங்களாம், அந்த செல்ஃபோன் அடிக்டாக இருக்கிறவங்க அந்த செல்ஃபோனை செக் பண்ணுறாங்களாம். ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களில் 89% பேர் என்ன பண்ணுறாங்களாம், யார்கிட்டே அது பேசிக்கிட்டு இருந்தால் கூட இன்பிட்வீன் அவங்களோட ஃபோனை செக் பண்ணுற அந்த ஹேபிட் அவங்களுக்கு இருக்குங்கிறத புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்குது. ஒன்று, அந்த பாராட்டு, அடுத்தவரிடமிருந்து கிடைக்கிற அந்த பாராட்டு தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கியாக இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன டேலண்ட் கூட இவங்களால் என்ன பண்ண முடியும், ஷோகேஸ் பண்ண முடியும். அதாவது வீட்டில் வந்து அவங்களுக்கு டெய்லரிங் தெரியும், இல்லை எம்ப்ராய்டரி தெரியும், இல்லை சமையல் தெரியும், இல்லை கோலம் போடுறாங்க, ரங்கோலி, ஸோ இது மாதிரி பெரிதோ சின்னதோ இவர்களுடைய திறமைகளை நீங்கள் வெளியில் அவங்களால காட்ட முடியாத விஷயங்களை இப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் மூலமாக இவங்க என்ன பண்ண முடியும், அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும். இது மூலமாக இவர்களுக்கு கிடைக்கிறது ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன், இரண்டாவது ரெகக்னேஷன். ஸோ இது ரெண்டும் தான் பெரும்பாலும் இவர்களை இந்த சோஷியல் மீடியா பக்கம் தள்ளி கொண்டு வருகிற பெரிதான காரணிகள்னு சொல்லலாம். அதற்கு அப்புறமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அவன் ஒரு சமுதாய பிராணி, சமுதாயத்தில் இருந்தே ஆகணும். அவன் அந்த கனெக்டிவிட்டி, ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொள்கிற அந்த தன்மை தான் அவனுக்கு ஒரு பெரிய ஊக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாகவோ இவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய உறவினர்களோட இல்லை தெரிந்தவர்களோட நண்பர்களோட மிக நெருங்கிய உறவில் இருக்கும். அதாவது அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அடுத்த நிமிடம் எனக்கு தெரிந்துவிடும், எனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போவது இல்லை. அதாவது நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலோ, ஃபோனை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு போயிட்டாலோ, இல்லை ஃபோனே இல்லாமல் இருக்கும்போது சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், எப்படி என்னை தொடர்பு கொள்வாங்க, எனக்கு தெரியாமல் போயிடுமே. இந்த பதட்டத்திலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஃபோனை எந்த நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல, மொபைலை ஆஃப் பண்ணி வைக்கிறதில்ல, அதே போல் இன்டர்நெட்டையும் ஆஃப் பண்ணி வைக்கிறதே இல்லை. சப்போஸ் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, மிக முக்கியமான மெசேஜ் போட்டாங்கன்னா அதை நம்ம பார்க்காம விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்திலேயே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோனுக்கு அடிக்ஷனோடு இருக்கிறாங்க.